நாடு முழுவதும் இன்று கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சி. தமிழகத்தில் 17 இடங்களில் நடைபெறும் ஒத்திகைக்கு 100,000 சுகாதார பணியாளர்கள் தயார் நிலை. இந்தியாவில் கோவிஷீல்ட் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்க பரிந்துரை. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மத்திய நிபுணர் குழு முடிவு. முடிவுக்கு வந்த ராமேஸ்வர மீனவர்களின் போராட்டம். 19 நாட்களுக்கு பின்னர் கடலுக்கு சென்றனர். ஜனவரி 8 தேதி முதல் இங்கிலாந்துக்கு மீண்டும் விமான சேவை என மத்திய அரசு அறிவிப்பு. புதிய வகை கொரோனா பரவலால் கடந்த 23 தேதி முதல் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். சபரிமலை நிலக்கல் பகுதியில் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வழங்குவதாக கூறி மோசடி. பக்தர்கள் மறியல். 3 நபர்கள் கைது. டெஸ்ட் கிரிக்கெட் அணியிலும் இடம் பிடித்தார் தமிழக வீரர் நடராஜன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டியில் உமேஷ் யாதவுக்கு பதிலாக சேர்ப்பு. தமிழகத்தில் கொரோனா